வெல்கம் டு பிவி கார்டனிங். வாங்க இந்த பதிவில் மெடிசன் பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம கார்டனிங்கில் ஈஸியாக வளரக்கூடியது துளசி. துளசி பிளான்ட்டு இது விதை வந்து அப்படியே பக்கத்தில் இருக்கிற செடியில் விழுந்தாலும் உடனே அதுலேருந்து முளைச்சிடும். துளசி பிளான்ட்டு நிறைய மருத்துவ குணம் வாங்குது. எல்லார் வீட்லேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய பிளான்ட்டு துளசி பிளான்ட்டு. இது வந்து நம்மளுக்கு சளி கபத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த துளசி பிளான்ட்டு குழந்தைங்களுக்கு சளி தொந்தரவு அதிகமாக இருக்கிறதுனால துளசி பிளான்ட்டு வீட்டில் வச்சு வளர்த்தாக்கா ரொம்ப நல்லது. கம்பல்சரி இருந்தால் துளசி பிளான்ட் நல்லது. டெய்லி மாடிக்கு வந்ததும் ஒரு ரெண்டு துளசி எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பாருங்கள் எல்லா இடத்துலையும் துளசி முளைச்சிருக்கோம். பாருங்க எல்லா இடத்துலயும் செகண்ட் மருத்துவ குணம் வந்து கற்பூரவள்ளி. இது சும்மா வாட்டர் கேன் டப்பால தான் இது வச்சிருந்தேன். பெருசு தண்ணி கேன்ல அங்க இருக்கு, காமிக்கிறேன் பாருங்க. இதுவும் சளிக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு இந்த கொரோனா டைம்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது வந்து ரெண்டு பேர் இருக்கு, இதுக்கு ஓமவல்லின்னு சொல்லுவாங்க, கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. இதை சும்மா இலையை இப்படி எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னாவே நல்லா சம மனமா இருக்கும். இது வெறும் வாயிலேயே நல்லா சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லது. எல்லா இடத்துலையுமே படரக்கூடியது, ஈஸியா வளரக்கூடிய பிளான்ட் இது. இதோ தண்ணி கேன்ல வச்சிருக்கேன் பாருங்க. இதுல நிறைய பேருக்கு நான் பதியம் வச்சும் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன் எல்லாருக்குமே. பாருங்க எவ்வளோ பெருசா, அப்படியே காடு போல இருக்கேன். நானும் கட் பண்ணி கட் பண்ணி போடும், அது உடைச்சதுமே மறுபடியும் துளுத்து முளைச்சிடும். மூணாவது பிளான்ட்டு மெடிசன் பிளான்ட் தூதுவலை. இது வெறும் தூதுவலை தான் வச்சு இது கூடவே செம்பருத்தியும் சேர்ந்த போல வந்துடுச்சு பாருங்க. இது தூதுவலை ரசம் வைக்கலாம், இதை வெறுமனே கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஆனால் அவ்வளோ நல்லது இது, ரொம்ப மருத்துவமான சளியை நல்ல சூப்பராக கிளியர் பண்ணுற பிளான்ட் இது. ஒரு இதுவும் இந்த முள்ளெல்லாம் அகற்றிட்டு அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது இது தூதுவலை கீழே. இதை நிறைய பேருக்கு கட்டிங்ஸ் மூலமாக வச்சு கொடுத்துருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக பண்ணுவோம். இப்போ பிடுங்கிட்டு கட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ பூவெல்லாம் எடுக்கும், இதில் பிங்க் கலரில் கத்திரிக்கு கலரில் பூ பூக்கும். அந்த விதையை எடுத்து எடுத்து அடுத்த இதில் போட்டு வைப்பேன். நாலாவது வெத்தலை. கேட்கவே வேணாம், வெத்தலையை அவிச்சு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் போட்டு குடிச்சிங்கனாவே தொண்டையில் இருக்க அந்த கரகரப்பு ஊமிநீர் சுரப்பெல்லாம் கிளியர் பண்ணிடும் உங்களுக்கு. நம்ம பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்துலலாம் செரிமானத்துக்கு வெத்தலையை சாப்பிடுவாங்க. வெத்தலையில் எப்பவுமே அந்த காரமான அந்த குணம் இருக்கும். அந்த வீரியம் இருக்கிறனால நம்மளுக்கு தொண்டையில் இருக்கிற அந்த கரப்பு கருப்பெல்லாம் சூப்பராக கிளியர் பண்ணும். பாருங்கள் வெத்தலை பிளான்ட்டு எல்லாருக்கும் பதிய வச்சு நிறைய கொடுத்துருக்கேன். இது இப்போவும் பதிய வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே வெத்தலை பிளான்ட்டு தான். இந்த பாருங்க எல்லா இடத்துலயுமே வந்திருக்கு பாருங்க, ஃபுல்லா படர்ந்து. க்ரோபேக்ல தான் வச்சிருக்கேன், மாடியிலேருந்து எவ்வளவு வரைக்கும் கீழே போயிருக்குன்னு பாருங்க. அப்படியே போயிட்டே இருக்கு, ஃபுல்லா சவுறு ஃபுல்லா படர்ந்து இருக்கு. அதுல இருந்து கட்டிங்ஸ் வச்சதுதான், எல்லாமே சொன்ன பாத்தீங்களா. துளசி எல்லா இடத்துலயுமே இருக்கு. நீட்டு நித்திய கல்யாணி. இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை அவிச்சு குடிச்சாக்கா சுகர் கம்மியாகுது. நீட்டு இது வயலட் கலர் பிங்க் கலர்ல இருக்கு, இன்னும் வெள்ளை கலர்லயும் இருக்கு. இது நித்திய கல்யாணி, இது வெள்ளை கலர்.
இத இந்த இலைய அவிச்சு குடிச்சா சுகர் குறையுதுன்னு சொல்றாங்க. இது பூவும் ரொம்ப அழகா இருக்கிறதுனால இத வச்சிருக்க மாடி தோட்டத்துல. அடுத்து சொடக்கு தக்காளி, இது பாத்தீங்களா, இது சும்மாவே முளைக்கும் எல்லா இடத்துலயும். இந்த சொடக்கு தக்காளி இதுவும் மெடிசன் பிளான் தான். இது வந்து குழந்தைங்களுக்கு நிறைய இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கும். இந்த பழம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும், தக்காளி மாதிரி இருக்கும், ஆனா சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது எல்லா இடத்துலயுமே நிறைய முளைச்சிருக்கும். இதுலயே புதினா முளைச்சிருக்கு பாருங்க. அடுத்து புதினா இதுவும் மெடிசன் பிளான் தான். புதினால டீ போடலாம், நல்லா இருக்கும். மின்ட் டீ போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். இது எல்லா இடத்துலயுமே படர்ந்து வளர்ந்துருக்கு பாரு. சும்மா க்ரோ பேக் இது இல்ல, நர்சரி பேக்ல கூட சும்மா வச்சிருக்கேன் பாருங்க. நிறைய ஃப்ரெஷ்ஷா புதினா வந்து பறிச்சு ரெண்டு பறிச்சு டீ போட்டு குடிச்சா அவ்வளவு மனமா இருக்கும். இது அருகம்புல், எல்லா செடியிலயுமே அப்படியே கூடவே ஒரு கிளை மாதிரி அதுவும் வளர்ந்துருக்கும். அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. ஆனா அருகம்புல் ஜூஸ் மட்டும் வெறும் வயிற்றுல காலையில குடிக்கணும். உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மி பண்ணும் உங்களுக்கு. காடு மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்க. அப்ப பறிச்சு அப்ப ரெகுலரா எடுக்க முடியலனாலும் மாசத்துல ஒரு நாள்னாச்சு நீங்க இத சாப்பிடலாம். அவ்வளவும் உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் இயற்கையாவே நம்மளுக்கு கிடைச்சிருக்க மெடிசன் பிளான்ட்டு. நம்ம இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டா அவ்வளவு நல்லது. சும்மா சாதாரணமா நினைக்கிறோம், ஆனா ஒண்ணு நம்ம மெடிசன் இங்கிலீஷ் மெடிசனை தான் நம்ம எடுத்து நிறைய யூஸ் பண்ணோம். இப்போ வந்து எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி இயற்கை மெடிசனை பயன்படுத்துறாங்க. நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.